ஃபைனலி இண்டஸ்ட்ரியை வெயிட் பண்ண அந்த வெறித்தனமான ஃபேன் பாய் ட்ரெய்லர் இப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம உலகநாயகன் கமல் சாரோட விக்ரம் படத்தோட ட்ரெய்லர் இப்போ பிரம்மாண்டமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 hoursலேயே 2 million தாண்டி இப்போ யூடியூப் அப்படியே வந்துட்டு ஸ்பேஷ் பண்ணிட்டு இருக்குதான் சொல்லும். ட்ரெய்லர் பற்றி ஜஸ்ட் 1 word டிஸ்கிரைப் பண்ணனா, ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஃபேன் பாய் ட்ரீட்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் கமல் சாரோட பெரிய ஃபேன், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கமல் சாரோட ஓல்ட் மூவிஸ் எல்லாமே வந்துட்டு அவரோட பெரிய இன்ஸ்பிரேஷன். நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, என் தலைவனை நான் இப்படி தாண்டா காட்டுவேங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் கமல் ஹாசன் ஷோ தான் வந்து நம்ம ட்ரெய்லரில் பார்க்க முடியுது. கமல் சார் மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி, ஃபஹத், ஃபாசில், நரேன், இப்படி ஒரு மல்டி ஸ்டாரர் கேஸ்டிங் எல்லாமே வந்து லோகேஷ் அவ்வளோ அழகாக வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. இதுக்காகவே நம்ம லோகேஷ் கனகராஜை கண்டிப்பாக பாராட்டலாம். ஒரு ஃபேன் பாய் அவரோட தலைவரை ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே எவ்வளோ ஸ்டைலிஷாக எவ்வளோ ஃபயரிங்காக காமிக்க முடியுமோ அந்த லெவலுக்கு வந்துட்டு கமல் சாரோட கம்ப்ளீட் ஷோவாக வந்துட்டு இந்த ட்ரெய்லர் நம்ம பார்க்க முடியுது. ஒரு பெரிய எக்ஸாம்பிளாகவே நம்ம இந்த விக்ரம் மூவியை நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு ஃபஹத் வாசிலாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி, நரேன் எல்லாருக்குமே வந்துட்டு லோகேஷ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கிறதுல இந்த ட்ரெய்லர்லேயே வந்துட்டு பெரிய ஒரு பாசிட்டிவ் சைடு தான். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமே வந்து ரொம்ப ஃபயரிங்காக வந்துட்டு காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கைதியில் வந்துட்டு எல்லாருக்குமே ஃபேவரேட் சீனான அந்த பிரியாணி சீனாக இருக்கட்டும், அந்த ஃபயரிங் சீனாக இருக்கட்டும், இந்த மூவிலையும் வந்து லோகேஷ் வந்துட்டு மறக்காமல் வச்சிருக்காருங்கிறது தான் இந்த விக்ரம் படத்தோட மெயினான ஹைலைட். மலையாளம் ஆக்டரான செம்பன் வினோஜோஸ் இந்த மூவியில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்துட்டு ப்ளே பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் காளிதாஸ் ஜெயராம ஒரு கேரக்டர் வந்துட்டு ப்ளே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2-3 days நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு நியூஸ், எஸ் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா விக்ரமில் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் வரப்போறாருங்கிற மாதிரி எல்லாமே நியூஸ் இப்போ போயிட்டுருக்கு. 2 days சூர்யாவோட ரோல் வந்து விக்ரம் மூவியில் ஷூட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் இப்போ நியூஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பென்ஸான கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த மூவியில் ஆட் ஆகிருக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், சூர்யா மட்டும் வந்துட்டார்னா இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா ஃபயர் மாதிரி இருக்கும் விக்ரம் மூவி, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ட்ரெய்லர்லேயே ரொம்ப ஹைலைட்டான டைலாக், இந்த மாதிரி நேரத்தில் வீரங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா, பார்த்துக்கலாம். இந்த ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் உலகநாயகன் சவுண்டில் அப்படியே தியேட்டர் இப்போ தெரிக்க போகுது. ஏன்னா அந்த ஃபயரிங் சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு இந்த விக்ரம் மூவி வந்துட்டு எடுத்து போகிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் June 3rd வேர்ல்ட் வைடாக வந்துட்டு விக்ரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.